Hello friends, welcome back to Cracking Cubes. Naan ungal nanban Fayaz. So nammaloada channel la Rubik's cubes and different ana puzzles ellame eppadi solve pannalam appindradha dhaan paathukitte irukkom. Adoda tricks and methods la na solli kuduthirukken. So indha video la namma paaka poradhu oru snake ball. So ball type la irukku but ana snake solren nen paakadhinga. Idhu vandu just namma scramble pannom appadina idhu vandu snake type la maaridum. Maradi idha reassemble pannumbodhu indha mari ball shape la namma kondu varanum. So indha mari puzzle eppadi solve pannalanradha dhaan ippa paaka porom. So this is a different toy. So this is different toys that you can buy for your children. The advantage is that mobile usage is very low. As well as their IQ power in the toys puzzle solve IQ power increase. So how do you solve this? How scramble it? This is not a ball type. So this is change any type. So now in this video, I will tell you how to solve this ball type. So next video, I will tell you different shapes. So we will go to the video. Okay, now this is the ball shape இருந்தது நமக்கு snake shape ல மாறிடுச்சு சோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு childrens க்கு மட்டும் இல்ல சோ ஏதாவது बर्थडे ஃபங்க்ஷன்ஸ் இல்லட்டி யாருக்கா gifts டிஃபரண்டா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கனா இந்த மாதிரி டாய் நீங்க வாங்கி கொடுக்கலாம் and இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான் இதோட amazon and flipkart ஓட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி டிஃபரண்டான டாய் and puzzles எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படினா cracking cubes subscribe பண்ணீங்க மறக்காம பக்கத்துல இருக்க bell icon ஐ press பண்ணீங்க அப்பதான் நான் போற वीडियोस எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் So, let's solve this. So, first of all, this is how it works. Now, the white and green. So, in two colors, it is different colors. So, if you look at the white color piece, in the edge, there are four dots. Button type. You know? So, in the button type, in the green color, there are holes type. So, let's see. There are holes type. So, in the holes, in the buttons, one of them. Just நம்ம எப்படி turn பண்ணாலும் அதோட அதுல போய் lock ஆயிடுது. சோ இந்த மாதிரி நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் இத நீங்க கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ இத நம்ம எப்படி ball shapeல கொண்டு வரலாம்ன்றது பார்க்கலாம். சோ இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படினா இந்த button type இருக்கத நமக்கு left sideலயும் holes type இருக்கத நமக்கு right sideலயும் வச்சுங்க. இந்த buttonம் இந்த holesம் தான் கடைசியா நமக்கு joint ஆகணும். சோ எப்படி பண்ணலாம்ன்றது நான் step by step-ஆ சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த button இருக்கு இல்லையா? சோ இந்த white layer வந்து இப்படி மேல பாயிண்ட் பண்ண மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் இந்த மாதிரி மேல பாயிண்ட் பண்ண மாதிரி ஷேப்ல வச்சிங்க இப்படி இருந்ததுனா just டர்ன் பண்ணிக்கங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இதல வந்து ஃபார்முலாஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம ரொட்டேட் பண்றதா just உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்ல இத சால்வ் பண்றதா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு டர்ன் பண்ணுங்க 1 2 கவுண்ட் பண்ணீங்க இந்த 3rd பீஸ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி டர்ன் பண்ணலாம் இப்போ இந்த பீஸ் பண்ண மாதிரி இந்த ரெண்டு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு இந்த ஷேப்ல இருக்கும் சோ இந்த மறுபடி டர்ன் ஆகி பின்னாடி போற மாதிரி இந்த செகண்ட் பீஸ் இப்படி வச்சோம் அப்படினா இந்த ஷேப்ல இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஷேப் தான் கொண்டு வரணும் சோ அப்பதான் நம்ம பால் ஷேப்புக்கு போக முடியும் இந்த ஷேப் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒயிட் எட்ஜும் இந்த ஒயிட் எட்ஜும் நம்ம ஜாயின் பண்ணனும் சோ அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படினா just இந்த ஒயிட் எட்ஜ் பீஸ இந்த டைரக்ஷனுக்கு இந்த 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 ஃபேஸ வந்து இப்படி டர்ன் பண்ணீங்க அப்படினா இந்த டைரக்ஷன்ல வந்துரும் அதே மாதிரி இந்த ஃபேஸ இந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் பண்ணீங்கனா இந்த ஒயிட் ரெண்டும் ஜாயின் ஆகும் So, this is white joint. This is the shape. Okay, this piece is the piece. We turn this piece. This edge piece is the turn. 1, 2, second line. This is the kill. This is the layer. This layer is the white point. This point is the joint. Fix the piece. Okay, இப்போ இந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் ஷேப் சோ பால்ல பாதி ஃபேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் சோ அகைன் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதல வந்து முன்னாடி பண்ண அதே ஸ்டெப்ப மறுபடியும் இதல பண்ண போறோம் இதல எப்படி பண்ண போறோம்னா just இத எப்படி டர்ன் பண்ணிட்டு ஓகேவா இந்த ஒயிட் எட்ஜ மடி கீழ இறக்கிக்கலாம் சோ இந்த ஷேப் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒயிட்டோட இந்த ஒயிட்டை நம்ம ஜாயின் பண்ணனும் ஓகேவா சோ இப்போ மறுபடியும் பீஸ் எடுத்து பார்த்தோம் அப்படினா அப்படியே ஷேங் இந்த மாதிரி பாதி பால் ஷேப் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் சோ இதுல வந்து மறுபடியும் அதே ஸ்டெப் தான் பண்ணப் போறோம் பட் கொஞ்சம் மாத்தி பண்ணனும் ஏனா இந்த ஒயிட்டோட டாட் உங்களுக்கு தெரியதா பட்டன் இப்போ இந்த ஒயிட் பட்டனோட தான் இந்த கிரீனை நம்ம ஜாயின் பண்ணனும் சோ இந்த ஒயிட் பட்டனோட இந்த கிரீனோட ஹோல்ஸ் தான் ஃபைனலா ஜாயின் ஆகணும் சோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படினா இது வந்து இப்படி கில் ஷேப்ல இப்படி மாத்திட்டு இதுவரைக்கும் நம்ம ரைட் சைடுல வச்சு வச்சு நம்ம இந்த எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் இப்போ லெஃப்ட் சைடுக்கு சால்வ் பண்ணனும் அதனால கீழே வச்சுட்டு இந்த பீஸ மறுபடியும் மேலே கொண்டு வந்தோம் அப்படினா
இந்த பாட்டம் முன்னாடி மேலே வந்த மாதிரி நம்ம பண்ணோம், இப்போ வந்து பாட்டம் கொண்டு போயாச்சு. இப்போ இதை இந்த ஒயிட்டோட இந்த ஒயிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேவா, இந்த ஒயிட்டோட ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபைனல் லேயர் தான் இந்த பீஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒயிட்டை நம்ம இந்த ஒயிட்டோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஒயிட்டையும் இப்படி டர்ன் பண்ணிட்டோம்னா இந்த ஒயிட்டோட இந்த ஒயிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒயிட்டோட டாட்டுக்கு கரெக்டாக இந்த க்ரீன் வந்துருச்சு. இந்த க்ரீன் ஃபேஸை இதுக்கு நேராக நம்ம டர்ன் பண்ணிட்டாலே போதும். ஸோ என்டையர் பதிலும் சால்வ். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.